வணக்கம். இன்றைக்கி நான் வந்து இப்போ முன்னாடி லோக்கல் டிஸ்க் வந்து சிலவில் மூண்டாக பிரிச்சுருக்கலாம், சிலவில் உங்களுக்கு சி மட்டும்தான் பிரிச்சுருக்கு. ஆனால் நீங்கள் எப்படி நாலாக பிரிக்கிறதோ இல்லாட்டி மூண்டாக பிரிக்கிறதை பற்றி தெரியாமல் இருக்கலாம். இதை நான் இன்றைக்கு எப்படி பிரிக்கிறேன்றதை பற்றி சொல்ல போகிறேன். அதுக்கு நீங்கள் முதல்ல மை கம்ப்யூட்டரில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கண்டா, இல்லை மேனேஜ் அண்ட் இருக்கு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கண்டா அப்படி ஒரு விண்டோஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் இருக்கு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எப்படி உங்கள்கிட்ட இருக்க ட்ரைவ்ஸ் எல்லாம் வரும். இதை நீங்கள் இப்போ இஐ வந்து இன்னும் பிரிக்க போகிறீங்கன்னு வைங்க, ரெண்டாக பிரிக்க போகிறேன்னா இதில் கிளிக் பண்ணி ஸ்ட்ரிங் அமௌண்ட் இருக்குது, ஸ்ட்ரிங் வால்யூம் வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கோ அந்த நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணுற டிஸ்க் வந்து எவ்வளவு ஜிபி இருக்கோ அது எம்பியில் தான் காட்டுது, எம்பி இருக்கோ அந்த கெப்பாசிட்டியை போட்டு நீங்கள் காட்டுது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். நான் வந்து 20 கொடுக்குறேன். ஸ்ட்ரிங் என்ன கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ நான் கிரியேட் பண்ண வந்து அன்லாக் ஆயிட்டேன்னு சொல்லி ஒரு 20 GB வந்து வந்திருக்கு. நீங்கள் இதை திருப்பி ரைட் கிளிக் பண்ணி நியூ சிம்பிள் வால்யூமெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு விண்டோ ஒன்று வரும். அதை நீங்கள் ஒன்றும் சேர்த்ததில் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிட்டு வாங்க. நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒன்று க்ரியேட் ஆகிடும். இப்போ நான் வந்து மை கம்ப்யூட்டர்கள் ஓப்பன் பண்ணி போய் பார்க்க போகிறேன். க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே ஓகே, இப்போ சவுண்டு க்ரியேட் ஆகிட்டுது. நன்றி.